ஆகிய சினிமா கொஞ்சம் சில லேட்டஸ்ட் அப்டேட் ஸோ வீடியோ கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கன்னா நாற்பது வீடியோ வந்து உங்கள் ரெகுலர் நோட்டு போய் வரும் வாங்க வீடியோ கொல்லாம் ஸோ நம்ம லியோ பார்த்திங்கன்னா பார்ப்புறோம் ஸோ லியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு காக்கா ஊரி போன காக்கா மாதிரி வசூல் வடை அப்படி பொலியெல்லாம் போக ஸோ கடைசியாக பார்த்தா ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஸோ விஜய் தரப்பில் வந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு அவர் பேசுகிற பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா லலித் அவர்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து வசூல் கொஞ்சம் ஏற்றி போடுங்க ஏன்னா வந்து நான் அரசியலுக்கு வரேன் சொல்லிட்டு வசூலி ஏற்றிப்போம் சொல்லிட்டு ஒரு ஆடி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆடி கேட்கச்சே அப்படியே விஜய் சாரோட வாய்ஸ் அப்படியே இருக்குங்க அவர் என்ன செய்யணும் வந்து நம்ம படம்னா வந்து டாப்பில் இருக்க மாதிரி காட்டணும் அப்படி சொல்லி வந்து செவன் ஸ்கிரீனு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு எவ்வளோ செலவுனா பரவாயில்ல நம்ம இது விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து காசு போயிடணும் அப்படி சொல்லிக்கிறாங்க இது கேட்கவே ரொம்ப அதிர்ஷ்டாயிட்ருக்கு இது எல்லா சேனலும் டிவியில் வந்து ஒளிவு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஏன் இந்த மாதிரி பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவர் வந்து பொலிட்டிக்கல் ஒர்க்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ எனது அந்த தொழிலில் போட்டிடுறப்போ அப்படியே ஒரு கதை விட்றாங்க எந்த ஒரு உண்மைன்னு தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி போய் பேசிகிட்டு இந்த மாதிரி இருந்தால் எந்த போல் இருக்குது ஏன்னா வந்து இவர் வந்து இவர் படத்தை மட்டும் டாப்னு அப்படி காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஐநூற்றி இருபத்தஞ்சுக்கு ரூபா வசூல் வச்சுறாங்க இந்த ஆறு நாளுக்குள்ளே ஆகலை நாலு ஐந்தாறு நாள் அதுக்குள்ளே ஆறுநாள் ஐநூறு கோடினா அப்போ டெய்லியும் முந்நூறு கூட இது வந்து எந்த படத்துக்கும் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஆனால் வந்து இவங்க எல்லாம் ஃபுல்லாக பொய்யாக பேசுகிறாங்க இப்போக்குள்ளே எல்லா தேட்டர் ஸ்க்ரீன்லையும் சீட்டெல்லாம் எல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே ஆக்கியப்பை ஆகிருக்கு அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லே கிடையாது டேட்டா போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி கேஸஸ்லாம் இருக்குது இவங்க வந்து இந்த படத்தை வந்து அப்படி ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க ஹவுஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு போயிருந்தாங்க இது வந்து இது அவங்களே அவங்க ஏமாத்த மாதிரி அது மட்டும் இல்லை இதை தலைவர் தளபதிக்கு அடுத்த படத்துக்கு வந்து பயங்கர இம்பேக்ட் ஆக போகுது தளபதி சிக்ஸ்டி எயிட்டில் நீங்கள் பார்க்கலாம் போகிறீங்க இது ஒரு பெரிய விளைவாக போகுது திருப்பி மறுபடியும் ஏஜிஸ் கூட கை கொடுத்துருவாங்க ஏஜிஎஸ் தலையில் குள்ளாக போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு ஸோ மறுபடியும் திருப்பியும் அவங்க பாதாளர்களோட போயிடுவாங்களோ பயமாக இருக்குது போக போகணும் தெரியும் ஏஜெஸ் வர நேரம் என்னென்னு அந்த ஆடியோ வந்து நான் அடுத்த வீடியோக்கு அனுப்புகிறேங்க ஸோ வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா பன்னெஞ்சு நிமிஷம் நீளம் அது இல்லாமல் ஒரு செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அந்த லலித் கிட்ட பேசுகிற ஆடியோ ரெடியூசர் கோடியன் ஜெகதீஷ் அவரோட பிஆர்ஓ அண்ணன் விஜய் விஜய்குட் இருப்பா கூட அதேமாதிரி விஜய் மக்களுக்கு பூசியானது இருக்காங்க போல இருக்குது நீங்கள் அந்த ஆடியோ கேட்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ